இன்னைக்கு காத்தால ராதாமோகன் சாரோட பேட்டி வந்திருந்தது. அதுல அவங்க போட்டிருந்தாங்க, நீங்க வந்து அருகே எத்திய ஆரம்பிச்சு இன்னைக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவரு சொல்லியிருந்தார், ஓ நீங்க சொல்லிதான் நானே அதை யோசிச்சு பாக்குறேன்னு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த அழகேத்தியிலே நான் இருந்திருக்கேன், அவருடைய முதல் வெப்சீரிஸ் ஆனதுலயே நான் இருந்திருக்கேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதை, என் நண்பன், என் தம்பி பொன் பார்த்திபன், எல்லாருமே அந்த காலகட்டத்தில இருந்து ஒன்னா அவரோட பயணிக்கிறோம். அன்னைக்கு எவ்வளோ எனர்ஜிட்டிக்கா அவர் வந்து ஒரு செட்டையோ ஆக்டர்ஸையோ ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் பண்ணார். இதை வந்து அடுத்து வரப்போற எல்லாருமே சொல்ல போறாங்க, ஏன்னா அவ்வளோ அவ்வளோ லைவ்லியா இருக்கும் அந்த செட். அது அவருடைய சிறப்பு அம்சம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம தலையில பொறுப்பை கொடுத்துட்டு அவர் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பார். இது அதுன்னா அவர் வந்து சொல்லி கொடுக்குற இயக்குனர் கிடையாது, அப்படி அவர் வாழ வைப்பார். அது வந்து இவங்க கூட யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போதும் அதே சார்ஜ் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இத ரொம்ப சிறப்பாகவும் எந்த இடையூறும் இல்லாம நடத்தி கொடுத்த விக்கி, இவங்க ஹாட் ஸ்டார் டீம், சாரி வேல்ஸ் டீம், ஹாட் ஸ்டார் டீம், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணுன்றது வந்து ஐஸ்வரி கணேஷாருக்கு, வேல்ஸ். அவங்க வந்து இஸ் லைக் அ வெரி பிக் மென்டர் டு எவ்ரிபடி, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாவது பிரதீப் ராய். பிரதீப் சார், நிறைய பேருக்கு வந்து ஐடென்டிட்டி கொடுத்துருக்கீங்க பிக் பாஸ்ல, ஸோ தட்ஸ் அ வெரி பிக் திங் அண்ட் அ வெரி பிக் சப்போர்ட் ஃபார் லாட்ஸ் ஆஃப் நியூ பீப்புள் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ கமர்ஸ். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். இது ஒரு ஹாட் ஸ்டார் வேல்ஸ் ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன். இது வந்து எப்படி அமைஞ்சிச்சுன்னா இது வந்து ஷீர் மேஜிக் தான் சொன்னோம். ஏன்னா நான் சான்ஸ் கேட்டு ராதாமோகன் சார் கிட்ட போனேன், ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்றேன் டெவலப் பண்றேன் சார் அப்படின்னு, அதை பெருசா எலபரேட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த சீரீஸ்ல ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி கேரக்டர், த்ரோ காமெடி கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய பேர் வந்து டக் டக்னு பேசி முடிச்சாங்க, லிங்க குமரவேல் சார்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார்னு நினைச்சேன். அது வரணும் டெம்பரேச்சர் வந்து ஊட்டியில வந்து மைனஸா தான் இருந்துச்சு, அந்த 10 degrees 8 degrees இதுல தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கண்டினியூஸா இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஷூட் ஆல்மோஸ்ட் 30-40 days. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம், வாணி, யோகி பாபு, சந்திரன், நந்தினி, மீரா மேடம், எவ்ரிபடி, தேங்க்ஸ் எல்லாம். ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல ஒரு டீமுக்கு சொல்லணும், எஸ்பெஷலி பிரசன்னா கேமராமேன் அண்ட் ஜிஜு எடிட்டர், அவங்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துறாங்க. நிறைய பேர் இந்த இந்த சீரீஸ் பார்த்து வந்து குவாலிட்டி ஃபண்டாஸ்டிக்காக இருக்க, வண்டர்ஃபுல் குவாலிட்டி நாங்கள். ஸோ ஐ திங்க் எண்ட் கிரெடிட் கோஸ் டு பிரசன்னா ஃபார் தட். ஆனால் ஸ்பெஷல் மென்ஷன் ஆன் தி மியூசிக் அஜீஸ்க்கு சொல்லணும், பிரில்லியன்ட் மியூசிக். I am happy to say at this point of time that and our next production on the Ajis is doing the music for the film. So இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்பெஷல் மென்ஷன் டு பொன் பாதிபன் சார் ஃபார் டயலாக்ஸ், அவ்வளோ அருமையான ஒரு டயலாக்ஸ். கதிர் சார் ஃபார் ஆர்ட் ஒர்க். ஒரு ஒரு ஜாலியான ஃபீல் குட் வண்டர்ஃபுல் சீரீஸ் இஸ் சட்னி சாம்பார். டெஃபினட்டா பாருங்க, பார்த்து ஐ எம் வெரி ஷோர் யூ வில் சப்போர்ட் இன் ஆல் தி அதர் வெஞ்சர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு பீ ஹியர் இந்த மாதிரி ஒரு மேடையில் வித் ஆல் ஆஃப் தீஸ் எக்ஸெப்ஷனல் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹூ பீன் இன் தி இண்டஸ்ட்ரி ஃபார் சோ லாங். எனக்கு ஐ குட் லேர்ன் அ லாட் ஃப்ரம் தெம் அண்ட் ராதாமோகன் சார் ஹஸ் பீன் மை ஃபேவரட் ஃபார் அ லாங் லாங் டைம். ஸோ டு பி டைரக்டட் பை ஹிம் இஸ் ஆனஸ்ட்லி சம்திங் ஐ டிண்ட் ட்ரீம் ஆஃப் ஹேவிங் ஸோ சூன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் தேங்க்யூ டு ஹாட் ஸ்டார் அண்ட் வேவ்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஆன் திஸ் ப்ராஜெக்ட். திஸ் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எனக்கு, ஏன்னா ஆக்டிங் மட்டும் இல்லை, ஆன் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீனில் கூட எல்லாரும் ரொம்ப ஜாலியாக ஜோபியலாக very very good environment and I'm really excited that neenga ellarum idu paaka poringa kandipa enjoy panvinga. So please everybody go and watch the show with your family and please share it also. Thank you so much. இது நான் பண்ணக்கூடிய செகண்ட் வெப் சீரிஸ். சோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய கரெக்டர் பண்ணனும் அப்படினு. சோ அந்த மாதிரி கரெக்டர் வந்து எனக்கு நம்ம சட்னி சாம்பார் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படிங்கற போது எனக்கு பர்சனலா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. And thanks to Pratik sir and Sandil sir, ராதாமோகன்
மோகன் சார் அப்படின்னுடைய ராதாமோகன் சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் கேமராமேன் சார், என் கூட பண்ண எல்லா ஆர்டிஸ்ட், அப்புறம் நிதின் சத்யா, மௌலி, வாணிபோஜன், சம்யுதா, எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. எஸ்பெஷலி ஆஞ்சலினா, ஸோ அவங்க தான் ஓப்பனே பண்ணுவாங்க அமுதா கேஃபேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய லவ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் இது, அதுக்காக ஹாட் ஸ்டார்க்கும் வேல்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். மெயினாக ராதா மோகன் சார், நான் டை ஹார்ட் ஃபேன் அவருக்கு. இப்போ பயங்கரமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். அவரோ எப்படி ஒர்க் வாங்குறாரு, எப்படி நம்ம கிட்டேருந்து ஒர்க் வாங்குறாரு. நான் காலையிலேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம், ஒன்றுமே தெரியாது, ஜாலியாக ஒரு ஃபேமிலியில் இருக்கா மாதிரி இருக்கும். ராதா மோகன் சார் முதல்ல இது இந்த ப்ராஜெக்டுக்காக கூப்பிட்டோடனே கண்டிப்பாக ஊட்டி கொடைக்கானல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே ஒத்துக்கிட்டேன் நான். அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜிலு ஜிலுன்னு வேலை வாங்கினாரு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்ல டீம். நிதின் சத்யா கூடலாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். பேர் சொல்லிட்டேன், சொல்ல சொன்னீங்கல்ல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மறுபடியும் எல்லாருமே இவ்வளோ சீக்கிரத்தில் மீட் பண்ணல. ராதா சார், ஐ லவ் யூ. ஸோ ராதா சாரோட ரெண்டாவது வாட்டி நான் ஒர்க் பண்றேன். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் சட்னி சாம்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் மை டிஓபி அண்ட் மை டீம். எப்படி கலகலா இருந்ததோ இதே தான் சீரீஸும் இருக்க போகுது, ஃபுல் சீரீஸும். அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார், தேங்க்ஸ் டு ஹாட் ஸ்டார் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, அண்ட் டிஓபி சைட் இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட்ஸ்க்குமே, எல்லாருக்குமே பிக் லவ். தேங்க்யூ ஸோ மச். நம்முடைய இன்டர்வியூ ஒருத்தர் கேட்டார், 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ 20 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி ஒரு மேடல் நிற்கிறனா அது வந்து உங்கள் அத்தனை பேருடைய ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள்லாம் காரணம் அதுக்கு. அதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நான் பிரசன்ட் சொன்னேன்னா யோகி பாபு சார். ஏன்னா அந்த கதை யோசிக்கும் போது நான் அவரை வச்சு தான் யோசித்தேன். ஸோ ஒரு ஓரளவுக்கு கதை பாமானப்பே நான் அவரை பார்த்து இது மாதிரி சார் கதை இருக்குது. ஏன்னா அவர் இல்லைன்னா இது நான் பண்ணுற இடையவே இல்லை. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னாரு. சார் சொன்ன மாதிரி அவர் எவ்வளோ பிஸின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து 10 நாளாக டேட் கொடுத்து இண்டஸ்ட்ரியே வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க, 10 நாள் டேட் கொடுத்தாரு அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாரு. இந்த சந்தர்ப்பத்தில் அவரெல்லாம் வர முடியலைங்க. பட் இந்த மேடை மூலமாக அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து பர்சனலாக நான் வந்து ஒரு நன்றி சொல்லணும் இந்த விஷயத்தில் மிஸ்டர் செந்தில். ஏன்னா ஒரு ஒரு கேஷுவலான ஒரு சோஷியல் கேதரிங்ல இருந்து அவர் கேட்டார், சார் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சொல்லுங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு. எனக்கே அப்போ தான் தோணுச்சு, ஓமா அந்த ஓடிடி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல்ல அந்த அந்த கதையை பிச்சு பண்ணேன். அப்புறம் தான் அந்த வெப்சீரிஸாக மாறிச்சு. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எனக்கு. ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து மிஸ்டர் கிருஷ்ணன்குட்டி, மிஸ்டர் பிரதீப் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் மார்க்கெட்டிங் டீம் அப்படியே லாஸ்ட் லெக் ஆஃப் த இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எங்கே எங்கே எல்லா இடத்துலையும் சட்டி சாப்பாடு பேச வச்சுட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் அபிலாஷா. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 20 வருஷத்தில் நான் வந்து சினிமாவில் ரொம்ப கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஒரு நல்ல ப்ரொடியூசர் இல்லாமல் வந்து ஒரு நல்ல படைப்பு உருவாக முடியாது. அது வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக நான் உணர்ந்துருக்கிறத. அந்த வகையில் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் மாதிரி ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூஷனோட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்காக மிஸ்டர் ஐஸ்வர் கணேஷ், மிஸ்டர் பிரபு, மிஸ்டர் அஸ்வின் எல்லாருக்குடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஸ்பாட்டில் வந்து நாங்கள் எது கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்து மிஸ்டர் விக்கி அண்ட் இஸ் டீம் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் இவங்களை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ நான் வந்து புதுசாக அது சொல்ல அவசியம் இல்லை. கதைகளை பற்றிலாம் ஆமாம், ஐ லவ் யூ ஆல். என்னை தந்திரே பேச முடியாது, கதையை பற்றிலாம் நான் பேசுகிறேன், அது எந்த பற்றியும் பேசுகிற மாதிரியும் இருக்கும்போது அதனால் வேண்டாம். அண்டு நானும் யோசிச்சு பார்த்தேன், இத்தனை மணி நேரத்தில் ப்ரெஸ் மீட்லாம் அப்படிங்க. பட் நான் வந்து எனக்கு பொதுவாக இந்த மாதிரி பேச ஏதாவது பேரெல்லாம் விட்டுருவேன். பட் நான் எங்கேயுமே வந்து நான் என்னுடைய டீமை ஃபஸ்ட் டைரக்டர்ஸ் நான் தேங்க்ஸ் சொல்கிறதே இல்லை. அது வந்து இங்கே சில பேர் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சது அது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நான் என்னுடைய டைரக்ஷன் டீம் ஸ்ரீயந்தா, கோபால், பிரவீன் அண்ட் கனி எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. ஆமாம், சரி தேங்க்யூ. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரசனாவோட நான் ஒர்க் பண்ணுறேன் என்னோட டிஓபி. ரொம்ப அதாவது நானே வந்து சில விஷயங்களை வந்து இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். அதாவது சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது, அது அது வந்து எங்கள் வேலையை ரொம்ப சுலபமாகச்சு. தேங்க்யூ பிரசன்னா ஃபார் தட்.
அண்ட் அஜீஷ் ஜிஜி எல்லாருமே தெரியும். அஃப்கோர்ஸ் இந்த நடிகர்களை பற்றி நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க எனக்கு. நான் வந்து அவங்க என்ன எதிர்பார்த்தோம் அதை வந்து அவ்வளோ அழகாக எனக்கு கொடுத்து கொடுத்தாங்க. பொதுவாக ஜென்ரலாக எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம், பட் அந்த ஒரு ஃப்ரீடம் யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணதில்லை. எல்லாருமே வந்து செட்டுக்கு வரும்போது வெல் ப்ரிப்பேர்டாக வருவாங்க, வந்து நடிச்சுட்டு அப்புறமா அவங்க ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த சமயத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். அவ்வளோதான், மற்றபடி வந்து சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் ஆசைப்படுறேன் இந்த ஃபீல்டில். இந்த மாதிரி உங்களோட நிற்கணும் அடிக்கடி. ஸோ அதுக்காக உங்கள் அனைவருடைய ஆதரவையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.